எங்க வீட்டு பிள்ளைங்க கரெக்டரா வரணும் நீதிபதியா வரணும் டாக்டரா வரணும் அதுக்கு தனி இடஒதுக்கீடு குடுறானே ஐயா கேட்டு போராடிட்டு இருக்காரு கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம் பத்தாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் நாங்கள் சந்தித்தோம் என் சொந்தக்காரன் வருகின்ற வழியில் மறிக்கப்படுகின்றான் தாக்கப்படுகின்றான் இதுவெல்லாம் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்காது என்பதை இந்த தமிழக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது எதுவும் நடக்காது எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஆனால் இந்த 2.5 கோடி வன்னிய மக்கள் ஆண்ட இனம் தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பல்லவ சம்புராயமனகன் வழித்தோன்றர்கள் படை நடத்தி பாராண்ட இந்த பேரினம் நாங்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னால் இது யார் கலவரத்தை தூண்டுகிறாங்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எங்க இருக்கு சாதி உணர்வு இது ஒரு அறிவு சார்ந்த சாதியாக மாறவில்லை என்று ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் எங்களை பார்த்து சாதி வெறிகள் சொன்னால் என்ன அர்த்தம் எப்படி சொல்ல முடியும் எந்த கட்சியில் செஞ்சிருக்கீங்க எங்களுடைய குலத்தொழிலே போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் எங்களுடைய குலத்தொழில் இதை நான் சொல்லல வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான் எழுதி வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியோட குலத்தொழிலை சொல்லியிருக்கான் அப்ப வன்னிகள் மிக பெரும்பான்மை சாதி 2.5 கோடி மக்கள் வன்னிய மக்கள் இவருடைய குலத்தொழில் போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் ஒரு வரலாறு சொல்றேன் காவல்துறைக்கு 81 to 87 வரைக்கும் காவல்துறையோட அனுமதியை வாங்கி நாங்கள் எந்த கூட்டமும் நடத்தியது கிடையாது அனுமதியை கொடுக்க மறுத்தாலும் அதை மீறிதான் கூட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதை செய்ய இப்ப எங்களால் முடியும் எங்களுக்கு தடை போடுவது எங்களுடைய ஐயா மட்டும்தான் இப்ப வேற யாரும் கிடையாது பார் ஒன்னாலும் ஒரு வார்த்தை ஐயா சொன்னாங்கன்னா இந்த தமிழ்நாடே அசையாது எதுவும் அசையாது சத்திரன் என்றால் அரசு குலத்தவன் இந்த நாட்டை ஆண்டவன் நமது குலப்பெருமையை சொன்னேன் நான் மிட்டாம் ராசிகளாக வாழ்ந்த கதையை சொன்னேன் ஜமீன்களாக ஆண்ட கதையை சொன்னேன் நமது புராண கதையை சொன்னேன் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது அக்னியில பிறந்த நாங்க நான் அக்னியில பிறக்கணும் சொல்ல முடியுமா சொல்லு வாதாபி யாரு சூரண சம்ஹாரம் மண் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார் வாதாபியை வீரவன் என் கொள்கிறான் ஆக துரோபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தால் அந்த துரோபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள் சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை களங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார் சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறாள் ஆக சீதை அக்னியில் வருகிறார் துரோபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஆக அக்னியில் பிறந்த நாங்க எங்களை அழிக்க யாராலும் முடியாது ஆக எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு கோட்டையை கைப்பற்றுவோம் கோட்டை எங்கள் வசம்படும் சொந்தமான பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்